ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு காஃபி கடை இன்றைக்கி நம்ம செல்லக்குட்டி சிவாங்கி அவர்களோட இன்ஸ்டா ஸ்டேட்டஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சார் என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிக்கலாம் முன்னாடி நடியுமே சேனலில் எது வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம சிவாங்கி அவர்கள் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கொப்பித் கோமாலே இதுக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு பிஸி ஷெடியூலில் சைட் பை சைடு அவங்களோட படிப்பும் வந்து ஒரு பக்கமாக போயிக்கிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஃபியூ டேஸாகவே அவங்களோட இன்ஸ்டா பக்கம் போனோம் அப்படின்னா ரொம்ப ஃபீலிங் ஸ்டேட்டஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லாஸ்ட்டு ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுனது அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் லூட்டி அடிச்சது தான் வந்து இருந்தாங்க ஸ்டடிக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸையும் நம்ப மாட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலாய்ச்ச வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதையும் தாண்டி இப்போ அவங்களோட ஃபைனல் செமஸ்டர் அண்ட் லாஸ்ட் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு நேத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே மீட் பண்ணியிருக்காங்க ஒன் லாஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த மூணு வருஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்பவே குட்டியாக தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கே ஏன்னா அவங்க சூப்பர் சிங்கர் அதுக்கப்புறமா வித் கோமாலி அப்படிங்கிற ஒரு பிஸியாக இருந்ததுனால அவங்க ரொம்ப நாள் வந்து காலேஜில் வந்து கண்டினியூ பண்ண முடியல அதனால் அவங்க அப்பப்போ தான் வந்து போய்கிட்ட மாதிரி தான் இருந்தது நான் என்னோடய யூஜியை முடித்தது கண்டிப்பாக அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க நேத்தி அவங்களோட லாஸ்ட் டே வந்து ரொம்ப சூப்பராகவே போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்த பர்த்டே பார்ட்டிஸ் அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் டே அப்படிங்கிறதுனால லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் பிக்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட்டு ஃபேர்வெல் இப்போ தான் வந்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே நமக்கே வந்து ஃபேர்வெல் வந்துருச்சு கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வருஷம் நம்மளுக்கு யாரும் ஃபேர்வெல் பண்ணல ஸோ அதுதான் நமக்கும் ஃபேர்வெல் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துருந்த எல்லா பிக்ஸுமே இப்போ வந்து கொஞ்சம் வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ த்ரீ மில்லியன் ஃபாலோவர்ஸ் வேறு அவங்களோட இன்ஸ்டாவுக்கு வந்துருச்சு அப்படிங்கறதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க செல்லக்குட்டி ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ